யாழ் பல்கலைக்கழகத்திற்குள் அரை காச்சட்டையுடன் வந்த ஆடை விவகாரத்தால் பதற்றம். சமூக ஊடகங்களில் கொந்தளிக்கும் சார் மற்றும் எதிர் தரப்புகள். மாவீரர் நாளில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட 4 பேர் தொடர்பில் எடுக்கப்பட்ட முடிவு. முழு மூச்சாக நின்ற சாணக்கியன். ஸ்ரீலங்காவில் அறிமுகமாகியது புதிய அதிரடி. இணையதளத்தில் தவறான ஆவணங்களை பரப்பும் நபர்களை கைது செய்ய புதிய திட்டம். நேரடியாக உதவி புரியும் கூகுள். ஜாலில் பல வட்டங்களை போட்ட இந்திய விமானம். கடும் மழையால் மறைக்கப்பட்ட விமான நிலையம். வந்த இடத்திற்கே திரும்பிச் சென்ற பரிதாபம். தென்னிந்தியாவில் சாதித்த ஈழத்து குயில் கில்மிஷாவை வாழ்த்திய ஜனாதிபதி ரணில். கடும் மகிழ்ச்சியில் யாழரசி. நான் அரசியலில் இருந்து ஓய்வு பெறப் போகின்றேன். சுமந்திரனின் அதிரடி அறிவிப்பு. இலங்கையில் பெரிய வெங்காயம் விலை தொடர்பில் வெளியாகிய அதிர்ச்சி. யாழ் மாவட்டம் முழுவதும் இறக்கப்பட்ட போலீசார். ஓடி ஒளியும் சட்டவிரோத கும்பல்கள் இதுவரை 70 பேருக்கு மேல் கைது. வடக்கு மாகாண கடைத்தொழிலாளர்களுக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மகிழ்ச்சியான அறிவிப்பு. யாழ் பல்கலைக்கழகத்தில் நேற்று மாலை பரபரப்பான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்திற்குள் மாணவர்களோ விரிவுரையாளர்களோ கல்வி சார்பற்ற ஊழியர்களோ அரை காச்சட்டையுடன் உள்ளே அனுமதிக்கப்படாத நிலையில் நேற்று பல்கலைக்கழகத்துக்குள் அரை காச்சட்டையுடன் நுழைந்து சிலர் குறித்த நடைமுறையை மீற முற்பட்டதன் காரணத்தால் குறித்த இடத்தில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. யாழ் பல்கலையில் இடம்பெற்று வரும் சர்வதேச திரைப்பட கண்காட்சியினை பார்வையிட வந்த சிலர், அவர்கள் மூலமே குறித்த முரணிலை ஏற்பட்டுள்ளது. வாயில் காவலர்களால் அவர்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படாத போது வீடியோவில் காணொளி எடுக்க முற்பட்ட போது காவலர்கள் முரண்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. எது எவ்வாறாயினும் உயர்கல்வி கற்பிக்கப்படும் ஒரு உயர் அரச நிறுவனத்துக்குள் கார்ச்சட்டையுடன் செல்வது அநாகரிகமானது எனும் எழுதப்படாத விதியின் அடிப்படையில் குறித்த நடைமுறை காலம் காலமாக யாழ் பல்கலைக்கழகத்திற்குள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ் பல்கலைக்கழகத்திற்குள்ளே காணப்படும் உள்ளக விளையாட்டரங்குக்குள்ளே விளையாட அனுமதிக்கப்படும் பல்கலைக்கழக மாணவர்கள் கூட நீள கார்ச்சட்டையுடன் சென்று குறித்த அரங்கத்திற்குள் மாத்திரம் விளையாட்டு உடைகளை அணிய அனுமதிக்கப்படுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. மாவீரர் தின நிகழ்வின் போது பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட மட்டக்களப்பைச் சேர்ந்த 4 பேருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த நாள் வரும் இன்றைய தினம் வாழைச்சேனை மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் பிணை வழங்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களின் விவரங்கள் நேற்றைய தினம் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு சென்றதை தொடர்ந்து உடனடியாக சட்டம் அதிபர் திணைக்களத்துக்கு கைது செய்யப்பட்டவர்களின் கோப்புகள் அனுப்பப்பட்டு பரிசீலிக்கப்பட்டதை தொடர்ந்து பிணை வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிணை வழங்கியவர்களில் வவுணத்தீவில் வைத்து கைது செய்யப்பட்ட உயர்தர பரீட்சைக்கு தோற்ற உள்ள ஒரு மாணவர் உட்பட 4 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மொத்தமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் 26-ம் 27-ம் தேதிகளில் மொத்தமாக 11 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் 4 பேருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. தவறான புகைப்படங்கள் அல்லது காணொளிகளை இணையதளத்தில் வெளியிடும் நபர்களை எவ்வித முறைப்பாடுகளுமின்றி கைது செய்யும் திட்டத்தை கூகுள் நிறுவனங்கள் அமைத்துள்ளன. இளம் குழந்தைகளின் நிர்வாண புகைப்படங்கள் மற்றும் அது தொடர்பான காணொளிகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டால் அல்லது அதுபோன்ற காணொளிகள் இணையதளத்தில் தொடர்ந்து பார்க்கப்பட்டால் அது பற்றிய தகவல்களை இலங்கையின் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பணியகத்துக்கு வழங்கும் திட்டத்தை கூகுள் நிறுவனம் அமைத்துள்ளது. அதன் பின்னரே அந்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர்களை முறைப்பாடின்றி கைது செய்ய முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி கூகுளில் இருந்து கிடைத்த தகவலின்படி கொழும்பில் வசிக்கும் 18 வயது இளைஞன் முதலாவதாக கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் தனது 12 வயது உறவினரை 2 வருடங்களாக தவறான முறையில் வன்கொடுமை செய்து இணையத்தில் பதிவிட்டு வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. சென்னையில் இருந்து யாழ் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடையவிருந்த விமானம் மீண்டும் சென்னை நோக்கி திரும்பியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நிலவுகின்ற மழையுடன் கூடிய சீரற்ற வானிலை காரணமாக நேற்றைய தினம் விமானம் மீண்டும் சென்னைக்கு திரும்பிச் சென்றுள்ளது. குறித்த தகவலை விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து நேற்று யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்கு புறப்பட்ட விமானம் ஒன்றே யாழில் தரையிறங்காமல் மீளவும் சென்னைக்கு திரும்பியுள்ளது. குறித்த விமானம் நேற்று 11:40 தரையிறங்க வேண்டிய நிலையில் சீரற்ற வானிலை காரணமாக வானில் 30 நிமிடங்களுக்கு மேலாக பறந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் சென்னைக்கு திரும்பிச் சென்றதாக விமான நிலைய வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. தென்னிந்தியாவில் பிரபலமான தொலைக்காட்சிகளில் ஒன்றாக திகழும் சீ தமிழ் நடத்திய சரிகமப்பா லிட்டில் சாம்ப் 2023 போட்டியில் முதலாம் இடத்தை வென்ற ஈழத்து குயில் சிறுமி கில்மிஷாவுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்.
14 வயதுடைய கிளமிஷா உதயசீலன் யாழ்ப்பாணத்தை வசிப்பிடமாக கொண்டவர். இலங்கை பெண் ஒருவர் இந்திய தொலைக்காட்சியில் பாடல் போட்டியில் வெற்றி பெற்றமை இதுவே முதல் தடவையாகும். கிளமிஷா உதயசீலன் இலங்கைக்கு புகழ் சேர்த்தமைக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாழ்த்துச் செய்தி ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். சிறுமியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எதிர்கால கல்வி மற்றும் இசை வாழ்வில் வெற்றி பெற தன்னுடைய ஆசிகளையும் அவர் தெரிவித்துள்ளார். இன்னும் 2 மாதங்களில் தனக்கு 60 வயது ஆகவுள்ளதாகவும் 65 வயதில் தான் ஓய்வு பெறவுள்ளதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் காரைதீவு பொதுச்சபை உறுப்பினர்களின் சந்திப்பு காரைதீவு தமிழரசு கட்சி கிளைத் தலைவரும் முன்னாள் தவிசாளருமான கிருஷ்ணப்பிள்ளை ஜெயசுரில் தலைமையில் கட்சியின் கிளைப்பணிமனையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இந்த சந்திப்பின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்களான தவராசா கலையரசன், ரா சாணக்கியன் மற்றும் இளைஞர் அணி துணைத் தலைவர் அருண் நிதாச்சன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் பெரிய வெங்காயம் 1 கிலோகிராம் 650 ரூபாவை எட்டியுள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். வெங்காயத்தின் விலை நாளுக்கு நாள் பெரிய சடுதியாக அதிகரித்து செல்வதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இவ்வாறாக நிலையில் 1 கிலோகிராம் பெரிய வெங்காயத்தின் விலை நாளைய தினம் 700 ரூபாவை தாண்டும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் வர்த்தகர்கள் கூறுகின்றனர். உள்நாட்டில் பெரிய வெங்காய செய்கை இந்த ஆண்டு பாரியளவில் குறைவடைந்தமே இதற்கு காரணம் எனவும் மேலும் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் கடந்த 3 தினங்கள் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டிருந்த விசேட சுற்றிவளைப்பின் போது 70 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்களை மருத்துவ பரிசோதனைக்குட்படுத்திய போலீசார் வைத்திய அறிக்கை கிடைக்கப்பெற்றதும் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்தி நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். யாழ் மாவட்டத்தில் போதைப்பொருள் பாவனை அதிகமாக காணப்படுவதாக இனம் காணப்பட்ட பிரதேசங்களில் விசேட நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டனர். அதன்போது போதைப்பொருள் பாவனையாளர்கள் போதைப்பொருட்களை உடமையில் வைத்திருந்தவர்கள் எனும் குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் 70 பேர் வரையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களை தத்தம் பிரிவுக்குட்பட்ட சட்ட வைத்திய அதிகாரிக்கு முன்னிலைப்படுத்தி மருத்துவ பரிசோதனைக்கு போலீசார் உட்படுத்தினர். மருத்துவ பரிசோதனை அறிக்கைகள் கிடைக்கப்பெற்ற பின்னர் தமது போலீஸ் பிரிவுக்குரிய நீதிமன்றங்களில் அவர்களை முற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர். அதேவேளை எதிர்வரும் நாட்களிலும் வந்த விசேட நடவடிக்கைகள் தொடரும் எனவும் போதைப்பொருள் வியாபாரிகள் சிலரை அடையாளம் கண்டுள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வடக்கு மாகாண கடற்றொழிலாளர்களுக்கு 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற சர்வதேச கடற்றொழிலாளர் தினத்தில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய கடற்றொழில் தினத்தினை இன்று கடற்றொழில் அமைச்சினால் யாழ் மாவட்டத்தில் கொண்டாடியுள்ளனர். கடற்றொழில் பிரச்சனைகளுக்கு ஓரிரு வருடங்களுக்குள் தீர்வு காண முடியும் என நான் நம்புகின்றேன். பாதவெட்டில் வடமாகாண கடற்றொழிலாளர்களுக்கென ரூபாய் 500 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்காக நான் இந்த நாட்டின் மேன்மை தங்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வடக்கு மாகாண கடற்றொழிலாளர்கள் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். யாழ் பல்கலைக்கழகத்திற்குள் அரை காச்சட்டையுடன் வந்த ஆடை விவகாரத்தால் பதற்றம், சமூக ஊடகங்களில் கொந்தளிக்கும் சார் மற்றும் எதிர் தரப்புகள். மாவீரர் நாளில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட 4 பேர் தொடர்பில் எடுக்கப்பட்ட முடிவு, முழு மூச்சாக நின்ற சாணக்கியன். ஸ்ரீலங்காவில் அறிமுகமாகியது புதிய அதிரடி, இணையதளத்தில் தவறான ஆவணங்களை பரப்பும் நபர்களை கைது செய்ய புதிய திட்டம், நேரடியாக உதவி புரியும் கூகுள். ஜாலில் பல வட்டங்களை போட்ட இந்திய விமானம் கடும் மழையால் மறைக்கப்பட்ட விமான நிலையம், வந்த இடத்திற்கே திரும்பிச் சென்ற பரிதாபம். தென்னிந்தியாவில் சாதித்த ஈழத்து குயில் கிளமிஷாவை வாழ்த்திய ஜனாதிபதி ரணில் கடும் மகிழ்ச்சியில் யாழரசி. நான் அரசியலில் இருந்து ஓய்வு பெறப் போகின்றேன், சுமந்திரனின் அதிரடி அறிவிப்பு. இலங்கையில் பெரிய வெங்காயம் விலை தொடர்பில் வெளியாகிய அதிர்ச்சி. யாழ் மாவட்டம் முழுவதும் இறக்கப்பட்ட போலீசார், ஓடி ஒளியும் சட்டவிரோத கும்பல்கள் இதுவரை 70 பேருக்கு மேல் கைது. வடக்கு மாகாண கடற்றொழிலாளர்களுக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மகிழ்ச்சியான அறிவிப்பு.